सबको नमस्कार अनेवर वनकम हलो एवरीवन वेलकम टू नॉलेज दुनिया इनकी तिरची सभा मूल्यों वेकूर सरल हिंदी परीचय बुक लेसन पद नम्बर पार्कपो वांग वीडियो कोल ओके पाट पाड़ क्यारह क्यारहन वो पद अल ना पेची मिल क्यारा अब अतल हेडलेन को पाकल केशात के पास की ओर के सामने के ओहे के पीछे अब केशात अब उड़न अर्थम अवन अब अंतमी के पास पासन अरहिल पक अल की ओर अब नोकी अब अल के सामने एदिर के आगे मुन्नाल के पीछे पिन्नाल अबारी यह मेरा स्कूल है पिक्चर्स पारुंग यह मेरा स्कूल है यहाँ इत मेरान स्कूल स्कूल है अब स्कूल और आणपाल कुछ पल्लिकूडम मेरा स्कूल बड़ा है मेरा अब आ सउंड अब बड़ा अभी वो आणपाल मेरा स्कूल बड़ा है पल्ली मेरे स्कूल के सामने एक मंदिर है मेरे मेरान पता मेरा इतना वो अब कटीना मेरे अबारे मार्दा मेरे मेरे स्कूल के सामने के सामने इतना मेरे अबारी वो एक मंदिर इं मेरे पल के सामने एदिर एक मंदिर और कोयल मंदिर के सामने एक छोटा तालाब है मंदिर के सामने कोयल के एक छोटा एक छोटा अभी इतना सल अब स्रियान अर्थम और स्रियापुर कुलम छोटा आ सउंडा इतना छोटांगना इतने दालाप अब आणपाल कुटान कुछ ओके नेक्स्ट वो मंदिर के पीछे गई पेड़ है मंदिर मंदिर के कोयल के पिन्ना गई ना मर नर अब पन्म को ना पिक्चर्स पांग ओके नेक्स्ट इंपें पिक्चर्स पांग बच्चे के लिए दूध ला लाती हैं अब अपना मांगना अम्मा बच्चे के लिए कुछ ना दूध ना दूध लाती हैं अब कोंवा अब नेक्स्ट वे अम्मा को एक्सपेक्ट वेर बच्चे के लिए कुछ फल भी लाती हैं पलंगलुं तो बीन अभी फर्स्ट चलें पाल कोंवा अत पलंगलुं अदा बी कुछ फल भी लाती हैं कोंवर अबारी तेड गोपाल तुम अत्यापक के लिए पानी लावो गोपाल नी अत्यापक के लिए आश्रयर्क तन्नीर कोंडुवा लावोना कोंडुवा अप्डिन्रमादी अर्थम यारुक्काग आश्रयर्क लता तुम अनेक लिए गरम दूत लावो अप्डिना इंदत लता सोल्रांगे एना तुम आना उनके ऊ इन के उनके उनके अवरुक्काग लिए उनके लिए अभी नम्बर सेती पड़ी तुम उनके लिए सूडान पाल कोंवा लावोन को नेक्स्ट पिक्चर्स पांग जुलूस हई जुलूस अब इतना अब ऊर्वलम देस्यकोड़े पिछड़े वा पार गांधी जयंती का जुलूस हई इत गांधी जयंती ऊर्वलम जुलूस मे के जुलूस में एक पीच एक जाते हैं ना ऊर्वल वो एक
பீச்சே ஏக் ஜாத்தியகை ஒருவருக்கு பின்னால் ஒருவர் என்ன பண்ணாங்க என்ன வரி என்ன போகிறாங்க ஒருவருக்கு பின்னாடி ஒருத்தர் என்ன பண்ணாங்க போயிட்டே இருக்காங்க ஜாத்தியன்னா போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பன்மையில் சொல்கிறாங்க. அடுத்து இந்த பிக்சர்ஸ் பாருங்கள். ஓகே யஹ் ரயில்காடிகை இது தொடர்வண்டி ரயில்கே ஆகே இன்ஜன் ஹே இது வந்து என்ன தொடர்வண்டிக்கு முன்னால் இந்த நீளமாக இருக்குல்ல தொடர்வண்டி அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டினா இன்ஜன் இருக்கிறது அப்படின்றான். அடுத்து இந்த இங்கே வகுப்பறை பிக்சர்ஸ் இருக்குது. யஹ் வர்க்கஹை வா இது எப்படி வாசிக்கலாம் அப்படின்னா வா கொக்கி வந்து இரு இது வந்து கா வர்க்கனா வகுப்புன்னு அர்த்தம் கிளாஸு இது வகுப்பறை ஆக இருக்கிறது இது வகுப்பறை. வர்க்கமே சாத்திர அத்தியாபக்கு சாம்னே பைத்தேஹைன் அப்படின்னா அந்த இடத்துல வர்க்கமே அப்படின்னா வகுப்பில் சாத்திரன மாணவர்கள் அத்தியாபக்கே ஆசிரியருக்கு சாம்னே அப்போனா பைத்தேஹைன் அப்படின்னா எதிரில் ஆசிரியருக்கு முன்னாடி சாம்னேனா எதிரில் அர்த்தம் ஆசிரியருக்கு எதிரில் என்ன உட்கார்ந்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு வர்க்கமே சாத்திர பாஸ் பாஸ் பைத்தேஹைன் அப்படின்னா வகுப்பில் வர்க்கமேன வகுப்பில் சாத்திர மாணவர்கள் பாஸ் பாஸ்ன்னா அருகில் அருகில் பக்கத்தில் பக்கத்தில் என்னென்ன இருக்குது பைத்தேஹைன் நான் உட்கார்கிறார்கள் உட்கார்ந்திருந்தனர் அப்படின்ற மாதிரி பொருள் வரும். நெக்ஸ்ட்டு பேஜ் எடுத்துங்க. யஹ் நதிகை நதி இங்கே பாரு ரெண்டு பாறை இருக்குது தண்ணியெலாம் போயிட்டுருக்கு. ஓகே யஹ் காவேரி நதிகை இது காவேரி நதிகை இது காவேரி நதி அப்படின்னா காவேரி நதி சமுத்திரக்கு சமுத்திர கீவோர் பகத்திகை அப்படின்னா காவேரி நதி வந்து சமுத்திரம் அப்படின்னா கடலில் கிண்ணா கீவோர் அப்படின்னா அந்த இடத்துல என்ன நோக்கி நான் இந்த காவேரி நதி சமுத்திரத்தில் சமுத்திரம் கொடுத்துருக்காங்க கடலில் கடலை நோக்கி பாய்கிறது பகத்தி அப்படின்னா பாய்கிறது அப்படின்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ஷபி நதியாங் சமுத்திரக்கு ஓர் பகத்தி ஹைன் அப்படின்றாங்க. ஷபி அப்படின்னா எல்லாம் எல்லா நதிகளும் அனைத்து நதிகளும் நத நதியோங் அப்படின்னா நதியாங் அப்படின்னா அந்த இடத்துல பன்மையில் கொடுத்துருக்காங்க நதியாங்னா அனைத்து நதிகளும் சமுத்திரக்கு சமுத்திர கீவோர் அப்படின்னா கடலை நோக்கி பாய்கின்றன அப்படின்ற மாதிரி பன்மையில் கொடுத்துருக்காங்க. பார்த்தா ஹைன் கொடுத்துருக்காங்க கடலை நோக்கி அப்போ கீவோர்னால் நோக்கின்னு அர்த்தம் கடலை நோக்கி பாய்கின்றன அப்படின்ற மாதிரி இங்கே பிக்சர்ஸ் பாருங்கள். இங்கே என்ன பாரு கிராமங்க வீடு எல்லாம் கொடுத்துருக்காங்க ரோடெல்லாம் இருக்குது என்னென்னு பார்க்கலாம். மை ஆஜு காவ் ஜாவுங்கா நான் ஆஜுனா இன்று காவ்னது கிராமம் ஜாவுங்கா நான் இன்று கிராமத்துக்கு நான் போவேன் ஜாவுங்கானா போவேன் அர்த்தம். அடுத்து நெக்ஸ்ட்டு மை மாதாஜி அவர் பிதாஜிக்கு சாத் காவ் ஜாவுங்கா அப்படின்றாங்க. மைனா நான் மாதாஜி அவர் பிதாஜி அம்மா மற்றும் அப்பா அப்பா கேசான்னு அப்பான்னு அம்னா பிதாஜின்னு சொல்கிற மாதிரி அதுக்கு வந்து அப்பா சொல்லலாம். கே சாத்னா அப்பாவுடன் சாத்னா உடன் நான் அம்மா மற்றும் அப்பாவுடன் கிராமத்துக்கு போவேன் அப்படின்ற மாதிரி இதுக்கு பொருள் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹம் பஸ்ஸே காவ் ஜாவுனா ஜாயேங்கி அப்படின்றாங்க. ஹம்னா நாங்கள் அப்போ மூவர் சேர்ந்துன்னு போகிறாங்க இந்த இடத்துல ஹம்னா நாங்கள் பஸ்ஸு பஸ்ஸே என்ன அப்போனா பஸ்ஸில் தெரியுதா அந்த பஸ்ஸில் கிராமத்திற்கு செல்வோம் ஜாயேங்கேன்னு செல்வோம் எதில் போவாங்க பஸ்ஸில் போகிறோம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு பஸ்மி என்ன கொடுத்த பஸ்மி மாங் கே பாஸ் மைன் பண்ண பை டூங்கா அப்படின்ற பை இது டூ இங்கா பை டூங்கா அப்படின்றாங்க. இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல பஸ்மி பஸ்ஸில் மான்னது அம்மா அம்மா மாங்கேனா அம்மாவுடன் பாஸ்மே பக்கத்தில் நான் உட்காருவேன் பை டூங்கானா நான் பஸ்ஸில் அம்மாவுடன் உட்காருவேன் அப்படின்ற மாதிரி இந்த லைன்ஸை சொல்கிறாங்க. ஓகே இந்த லெசன்ஸ்லாம் நல்லா படித்து பாருங்கள். பாட் கேர் ஆகு 11th லெசனுக்கு இங்கே ஆன்சர் பார்க்கலாம். ஓகே ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள். தமிழ்யா அங்கிரேஷிமே அர்த்தலிக்கோ அண்ணா அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ் எழுது ஆங்கிலத்தில் பொருள் எழுதுகன்றாங்க. இங்கே என்ன கொடுத்துருவாங்க ஃபஸ்ட் ஒன் வந்து தாலாபு குளம் பாண்டு. செகண்ட் ஒன்று பாருங்கள் ஜுலூஸ் எப்படி படிக்கணும் ஜூ லூ இஷ் ஜுலூஸ் ஊர்வலம் இது என்ன சொன்னால்
ப்ரொசஷன். அடுத்து தேர்டு ஒன்று வந்து இது பாரு மேலே கொக்கி வந்திருக்கு, வா இர் க வர்க்க, வர்க்கன்னு படிக்கணும், வகுப்பு கிளாஸு. நா தி நதி, நதி ரிவர் அப்படின்ற மாதிரி இதுக்கு தமிழாக்கம். உங்களுக்கு எது வேணுமோ அது ரைட் பண்ணிக்கலாம். அடுத்து செகண்ட் ரவன் பாருங்கள், சகி வம்ச நான் சப்த நான் ஷூன்கர் வாக்கிய பூரா கரோ. இது வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், நான் ஸ்கூல்கே நான் ஸ்கூல்கே நான் ஆன்சர் என்ன கொடுத்தேன், கே சாம்னேன்னு கொடுத்துருக்காங்க. ஏக் சோட்டா தாலா ஹே அப்படின்றாங்க. இங்கே ப்ராக்கெட்டில் பாருங்கள், நான் கீ ஓர்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் கே ஷாம்னேன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கீ ஓர் அப்படின்னா இந்த இடத்துல நோக்கின்னு அர்த்தம். அதே போல் கே ஷாம்னேனா எதிர்னு அர்த்தம். இப்போ வந்து தாலாப் எங்கே இருந்துச்சு, இந்த இடத்துல வந்து எங்கே இருந்தது, ஸ்கூலுக்கு எதிரில் தானே இருந்தது. அப்போ என்ன வரும் இந்த இடத்துல, என்ன கே ஷாம்னே, கே ஷாம்னே எடுத்து இங்கே ரைட் பண்ணணும். அடுத்து செகண்டு பாருங்கள், ஜுலூஸ் மே ஏக்கு. ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்க, கே என்ன ஆகே, ஆகே ஏக் என்ன சல்தே ஹைன் அது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே இங்கே சூசிட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, கே அண்ணா ஆகே ஆ ஆகேன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து செகண்ட் வந்து கே ஷாம்னேன்னு கொடுத்துருக்காங்க. அண்ணா ஆகே அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன சொல்லலாம், முன்னால் சொல்லலாம், இங்கே ஷாம்னேன்னு பின்னால் சொல்லலாம். நம்ம லெசனில் வந்து பீச்சேன்னு தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அங்கே சென்டென்ஸில். ஆனால் இங்கே வந்து என்ன கொடுத்து ஆகேன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸாமில் கொஷினில் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே பீச்சேக்கு பதிலாக ஆகேன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், டக்குன்னு இங்கே ஆகேன்னு ரைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து தேர்ட் கொஷின் பாருங்கள், வர்க்கமே சாத்திர அத்தியாபக் கே ஷாம்னே பைத்தே ஹைன் அப்படின்றாங்க. வகுப்பில் நான் வர்க்கம் என்னென்ன வகுப்பில் சாத்திர மாணவர்கள் என்ன பண்ண அத்தியாபக் ஆசிரியர்கள் ஆசிரியருக்கு என்ன கே ஷாம்னா ஆனால் கே ஷாம்னேனா எதிரில் பைத்தேகைன் எதிரில் உட்கார்கின்றனர் உட்கார்ந்திருந்தனர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஷாம்னேனா எதிரில்னு அர்த்தம். ஓகே, இங்கே இடத்துல இந்த இடத்துல என்ன கொடுத்துருவோம், ஆகே என்ன கொடுத்து ஆகேனா அந்த இடத்துல இருந்தால் முன்னாள் அர்த்தம், கே ஷாம்னேனா வந்து எதிரில்னு அர்த்தம். அப்போ என்ன வரும் இந்த ஆன்சர் வரும், கே ஷாம்னே ஆசிரியருக்கு எதிரில் தானே நம்ம உட்காருவோம், அதுதான். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துங்க. ஃபோர்த் ஒன், நதி சமுத்திர சமுத்திரக்கு ஓர் பகதி ஹைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, கீ கீ ஓர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீ ஓர் அப்படின்னா இருந்தது நோக்கின்னு அர்த்தம், தெரியுதா? அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நதி நதினா என்னது, இந்த இடத்துல என்ன நதினா ஆறு, என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துல சமுத்திர சமுத்திரனா வந்து கடலில் போய் என்ன பண்ணுது அது என்ன பகத்தினா வந்து பாய்கின்றன. சமனா நதி வந்து கடலை நோக்கி என்ன பண்ணுது, பாய் தண்ணீர் வந்து பாய்கின்றன அப்படின்ற மாதிரி ஆன்சரில் கொஷின் வந்திருக்கு. அது ஆன்சர் வந்து இந்த போகிறோம், கே பீச்சே என்ன கொடுத்துருக்கு, கே பீச்சே என்ன கீ ஓர் கொடுத்துருக்காங்க. கீ ஓர் கீ ஓர்னா நோக்கின்னு அர்த்தம், தெரியுதா? சம கடலை நோக்கி தானே பாயும், அதுதான் நோக்கின்னு அர்த்தம், புரியுதா? பகத்தினா வந்து பாய்கின்றன அப்படின்ற மாதிரி வரும். அடுத்து ஃபிஃப்த்தர் வந்து மைன் மாங் கே கே பாஸ் என்ன அது கே பாஸ் என்ன பய நான் என்ன கொடுத்துருக்காங்க, பைட்டுங்க. அப்போ வந்து நான் என்ன மை நான் வந்து அம்மாவுடன் பண அம்மாவின் அருகில் பாசனது அருகில் நான் உட்காருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு என்ன வரும், கீ ஓர் கொடுத்துருக்காங்க, கே பாஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும், கே பாஸ் அப்படின்னு இந்த இதை எடுத்து நம்ம இங்கே ரைட் பண்ணணும். ஓகே, அடுத்தது தேடுறோம்னு பாருங்கள், ஜோடா ஜோடோ அப்படிங்கும்போது என்ன சொல்லலாம், அந்த இடத்துல வந்து ஜோடனா அந்த இடத்துல பொறுத்துக்க மேட்சிட்டுபோம், தெரியுதா? நதி சமுத்திர அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது பாருங்கள், கீ ஓர் பகத்தி ஹை கீனா கீ ஓர் தெரியுதா, அங்கே என்ன பண்ணுறது பாய்கின்றன அப்படின்னாங்க. கடை என்னது கீ ஓர்னா நோக்கி, தெரியுது? சமுத்திரத்தை நோக்கி சமுத்திரம் நோக்கி பாய்கின்றன அப்படின்ற மாதிரி. அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்கள், ஹம் பஸ்ஸே தெரியுது, நாங்கள் பஸ்ஸேன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, காவ் ஜாயேங்கே தெரியுதா, நாங்கள் எங்கே போகிறோம் பஸ்ஸில் எங்கே போகிறோம், நாங்கள் கிராமத்துக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காவ்னது கிராமம், ஜாயங்கன்னா போவோம் அப்படின்ற மாதிரி. தேர்டு கொஷின் வந்து யாக்கு காந்தி ஜெயந்தி அப்படின்னா கா நா ஜுலூஷ் ஹே அப்படின்னா அங்கே வந்து என்ன நடந்தாங்க, கூட்டம் நடந்தது. ஜுலூஷ் என்னது அந்த இடத்துல கூட்டம் நடத்தும். அது ஃபோர்த்து வந்து வர்க்கமே சாத்திர சாத்திர அத்தியாபாக்கு கே சாம்னே
பைத்தியகை அப்படின்னா நம்ம ஆசிரியருக்கு எதிரில் உட்கார்ந்தோம் அப்படின்ற மாதிரி வரும். அடுத்து ஃபிஃப்த்து வந்து லதா தும் தும் உன்கேலியே அப்படின்றாங்க. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கரம் தூத்துலாவு சூடான பால் கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது சித்திர சித்திர தேக்கு அவர் ஜவாப்தோ. நீங்கள் வந்து அந்த சித்திரம் அப்படிங்கும்போது அங்கே வந்து என்ன அபியாஸில் வந்து பிக்சர்ஸ் இருக்குது, அந்த பிக்சர்ஸ் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க ஸ்கூல்கே சாம்னே கியாகே, தெரியுதா? இது இதுக்கு என்ன இதில் என்ன வரணும் அப்படின்னா ஸ்கூல்கே சாம்னே மந்திரிகை. அங்கே என்ன இருந்தது அப்படின்னு கேட்டால் கியாக் பதிலாக என்ன எழுதுனே கியாவ் எடுத்துகிட்டு என்ன எழுதுனே நீங்கள் அந்த இடத்துல மந்திர் என்ன எழுது மா இன் தி இயர் மந்திர்னு எழுதி அப்படியே எடுத்து ரைட் பண்ணிக்கலாம், தெரியுதா? அடுத்தது செகண்டு பாருங்கள் தும் கைசே காவ் ஜாம் ஜாவோஹே ஜாவோஹேன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து மை பஸ் மே பஸ்ஸே பஸ்ஸேனா நான் மைனா நான் நான் பஸ்ஸே சேனா இருந்துன்னு அர்த்தம். பஸ்ஸில் நான் பஸ்ஸில் இருந்து காவ் ஜானா ஜாவுங்கா நான் பஸ்ஸில் இருந்து போவேன் அப்படின்றாங்க. அடுத்து தேர்ட் கொஷின் மாங் பச்சே கேலியே கியா லாத்திகைன் அப்படின்றாங்க. அம்மா வந்து குழந்தைகளுக்காக என்ன கொடுத்தாங்க அப்படின்றாங்க. மாங் பச்சே கேலியே ஃபல் லாத்திகை அம்மா வந்து பழம் கொடுத்தாங்க அப்படின்றாங்க. லாத்தி லாத்தினா கொண்டு வந்தாங்க பழம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, அடுத்து ஃபிஃப்த் ரமன் பாருங்கள் தமிழ்யா ஆனால் அங்கிரேஷிமே அனுவாது கரு. ஃபஸ்ட்டு வந்து நதியாங் சமுத்திரக்கு சமுத்திர கீவோர் பகத்திகே அப்படின்னா நதிகள் கடலை நோக்கி பாய்கின்றன அப்படின்னு நதியாங் என்ன எழுதுன நீங்கள் நதிகள் எழுதிக்கலாம். சமுத்திரம் அப்படின்னா கடலை கீவோர் அப்படின்னா நோக்கின்னு அர்த்தம். பகத்திஹை அப்படின்னா அந்த இடத்துல பாய்கின்றன அப்படின்ற மாதிரி வரும். அப்புறம் இங்கிலீஷில் என்ன எழுதலாம் ரிவர்ஸ் ஃப்ளோ டூவர்ஸ் ஹி அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். அடுத்து செகண்டு பாருங்கள் யஹ் காந்தி ஜெயந்தி கா ஜுலூஸ் ஹை இது காந்தி ஜெயந்தி ஊர்வலம். திஸ் இஸ் காந்தி ஜெயந்தி ப்ரொசெஷன். அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பாருங்கள் லதா தும் உன்கேலியே தூத் அவுர் ஃபல் லாவோ அப்படின்றாங்க. அப்போ லதா 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 எழுதிக்கலாம், தும்முக்கு நீ எழுதிக்கலாம். உன்கே அப்படின்னா என்ன எழுதலாம் அவருக்காக, லியேன்னு வந்திருக்குல்ல உன்கேலியனா அவருக்காக, தூத்துனா பாலும் அவர்னா வந்து மற்றும் அர்த்தம், ஆனால் அவர் ஃபல்னானது பழமும் கொண்டு வா லாவோனா கொண்டு வா அப்படின்ற மாதிரி தமிழில் ரைட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லதா யூ பிரிங் மில்க் அண்ட் ஃப்ரூட் ஃபார் ஹிம் அப்படின்றாங்க. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் வந்து மைன் ஆஜ் காவ் ஜாவுங்கா அப்படின்ற மைக்கு என்ன எழுதலாம் நான் ஆஜ்னா இன்று காவ்னது ஊருக்கு ஊருக்கு போவேன் கிராமம் இப்படி தான் சொல்லலாம் ஊருக்கு ஜாவுங்கானா போவேன். அப்போ என்ன சொல்லலாம் டுடே ஐ ஷேல் கோ டு மை வில்லேஜ் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷில் சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் திருப்பிக்குங்க பக்கம் 84 ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள் ஸ்கூல் மே ஷாம்னே ஏக் மந்திரே அப்படின்றாங்க. அப்போ ஸ்கூலுக்கு என்ன எழுதுனா நான் ஸ்கூல்கே அப்படின்னா பள்ளிக்கு ஷாம்னேன்னு அந்த இடத்துல வந்து முன்னாள் நான் முன்னாள் ஏக் மந்திர்னா ஒரு கோவில் ஹேனா இருக்கிறது. இப்போ பள்ளிக்கு முன்னால் ஒரு கோயில் இருக்கிறது அப்படின்னு ரைட் பண்ணலாம். அப்போ இங்கிலீஷ் என்ன வரும் தேர் இஸ் ஏ டெம்பிள் தேர் இஸ் ஏ டெம்பிள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஸ்கூல் அப்படின்ற மாதிரி. அது சிஸ்து ராமன் பாருங்கள் என்ன விலோம் விலோம் சப்த லிக்கோ அப்படின்னா எதிர்ச்சல் எழுதுக. கே ஷாம்னே ஷாம்னேன்னு வந்து எதிரில்னு அர்த்தம். கே பீச்சு எதிரில்னா வந்து பின்னால் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதே போல் கரம் கரம்னு சூடு டண்டா டண்டானது குளிர்ச்சி ஆறி போயிடுதில் கூலிங்காக இருக்கலாம் அது. அதே பைட்டுனானது உட்கார் உட்டுனா எழுந்துரு. ஓகே, இதில் வந்து எதிர்ச்சல் மூணு கொடுத்துருக்காங்க. என்ன இந்த 11th லெசனில் வந்து 6 ரோமன் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் இதில் மொத்தம் இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். இந்த படிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அபியாசில் போய் அங்கே போய் டெஸ்ட்டு ரைட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்து.